ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் குளோபல் குசின். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கடலை பருப்பு வச்சு இனிப்பு கொழுக்கட்டை. 200 கிராம் கடலை பருப்பு வந்து ஊற வச்சுக்கிட்டேன் 1 ஹவர். அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு ஜஸ்ட் அது முழுகிற அளவுக்கு ஒரு 2 கப் தண்ணி ஊற்றுறேன். மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கிறேன். அப்புறம் வெல்லம் ஒரு 4 கிலோ எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது ஒரு கம்பி பதத்துக்கு கொதிக்க வச்சுக்கிறேன். டீ வடிகட்டிலையோ இல்லைனா ஜூஸ் வடிகட்டிலையோ வடிகட்டுங்க. கடலைப்பருப்பு, வெந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் மாய்ச்சரோடு இருக்கிறதுனால லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணி அதை நசுக்கிக்கிறேன். அது எக்ஸஸ் வாட்டர் கண்டென்ட் எவாப்பரேட் ஆகிடும், உங்களுக்கு கட்டியாக வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சேன். வெள்ளப்பாகு விட்டுங்க, எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ இனிப்புக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம இப்போ வந்து என்ன ஆகும்னா 200 கிராமுக்கு 200 கிராம் கையில் இருக்குது வெள்ளப்பாகும். நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி விட்டுங்க, மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நல்லா ஹனி மாதிரி இருக்கும், அது மற்ற இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்க, அந்த மாய்ச்சர் கண்டை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ வந்து துருவுனை தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா ஒன்றா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் முன்னாடியே வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஏலக்காயை வந்து பொடிச்சு வச்சுருந்தேன், அரை மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன். அதை நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இது பண்ணிக்கிறேன். அது தூள் வெறும் அந்த சர்க்கரையும் அந்த இது மட்டும் அரைஞ்ச எசன்ஸ் கொட்டுற மாதிரி, அந்த திப்பிலாம் வேண்டாம் நம்மளுக்கு சாப்பிடும்போது வாயில் வரும். எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், கருப்பு எள்ளு. ஸோ தேங்காய் பூ எள்ளு எல்லாமே ஆப்ஷனல் தான். பட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இப்போ தண்ணி 1 கப் கொதிக்க வச்சுக்கிறேன். கொதிக்க வச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து அரிசி மாவு, அரிசி மிக்ஸு. நம்ம வந்து அந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அரிசி மாவு, அதை மிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சுடு தண்ணியை வந்து கொதிக்க வேண்டாம், சுட வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போட்டிருக்கோம் ஆல்ரெடி தண்ணியில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கொட்டி நம்ம ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஒரு கொழுக்கட்டை மாவு பிடிக்கிறதுக்கு என்ன பதம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற அந்த இனிப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்ட அந்த மிக்ஸை வந்து சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி அதை வந்து அரிசி மாவில் கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கிட்டு இந்த இனிப்பு உருண்டையை நடுவில் வச்சு பால் வர மாதிரி பால் மாதிரி செஞ்சுங்க, உருட்டிங்க. கையில் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆயில் இருக்கலாம், கையில் ஒட்டாமல் வரும். இல்லை பாலித்தீன் பேப்பர் வச்சுக்கலாம், இல்லை வாழையில் வச்சுக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. செய்யும் போது கையில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம உருட்டின கொழுக்கட்டை ரெடி, இனிப்பு கொழுக்கட்டை ரெடி, பால் வடிவத்தில் உள்ள கொழுக்கட்டை. இப்போ அதை ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ண, ஓவர் குக் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த மேலே அந்த லேயர் வெந்தால் போகிறோம். அப்போ தான் இது நல்ல ஒரு தலை தலைன்னு ஒரு சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் இப்போது
ரெண்டாக கட் பண்ணி பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மீதி இருக்கிற வெள்ளைப்பாகோட சாப்பிட்லாம், இல்லை தேன் ஊற்றி சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், நன்றி.